யூடியூப் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் மாஃபியா திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்க்க போகிறோம் கடத்தல் கும்பல் அதுவும் மிகப்பெரிய போதை மருந்து கடத்தல் கும்பல் அந்த கடத்தல் கும்பலை பிடிக்கும் பொறுப்பு காவல்துறை அதிகாரி அருண் விஜய்க்கு இருக்கிறது அவருக்கு துணையாக பிரியா பவானி சங்கர் அவரும் வந்து காவல்துறை அதிகாரி தான் யாருமே யூனிஃபார்ம் போட மாட்டாங்க பிரசன்னா எப்போவுமே இந்த போதை கடத்தல் பண்ணுறவங்க சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தாக இருப்பாங்க கோட்டு சூட்டு ஃபாரின் காரு இப்படி தான் அவர் வந்து யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க போலீஸ் அதிகாரியெல்லாம் பிரசனோட பாக்கெட்டில் இதை முதல் காட்சியிலையே ஒரு பெரிய வேனில் உள்ள போதை மருந்தை பிரிச்சுட்டு வந்துடுவார் யார் அருண்ஜி அப்புறம் அவன் என்ன செய்வான் இவங்க அப்பா அம்மாவை பிடிக்கிறான் தங்கச்சியை பிடிக்கிறான் இதாங்க வளவளா கொலகுழா கதை இந்த கதைக்கு திரைக்கதை வச்சனை எழுதியிருக்கிறார் கார்த்திக்கு நரேனு ஏங்க இது எம்ஜிஆர் காலத்திலேருந்து நாங்கள் பார்த்து 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 புளிச்சு போனது இவங்க போய் போதை மருந்து உடனே போலீஸ் ஏரியை கொல்றதும் போலீஸ் ஏரிய குடும்பத்தை வதைக்கிறதும் எத்தனை விடத்துலையா பார்த்து வட்டிக்கிறது ஏன் கடிக்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லையா கார்த்திக் நரேன் நாங்கள்லாம் ஒரு நூறுரூவா நூற்றி ரூபா கொடுத்து படம் பார்க்க வர்றோம் எங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தாமல் சங்கடத்தை மாற்றினதும் இல்லாமல் இருந்து ரத்தம் வருது ஐயோ ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு கொடுமை பத்திரிங்களே கார்த்திக் நரேன் இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா ஒரு நான்கைந்து பட தோல்விக்கு பின்னர் இதுக்கு முன்னால் வந்த படம் அரண் விஜய் கொஞ்சம் அவருக்கு நல்ல பேரை கொடுத்தது அதே மாதிரி அஜித்தோடு நடிச்சிருந்தார் அரண் விஜய் மறு என்ட்ரிக்கு அவருக்கு வாய்ப்பாக இருந்தது அந்த படம் உடனே கவுத்துட்டீங்களே அருண் விஜய எந்த போலீஸ் அதிகாரி இந்த ஹேர் ட்ரெஸ்ஸில் இருப்பான் சரி வேண்டாம் ஐயா அருண் விஜய் நம்ம கதாநாயகி பிரியா பவானி சங்கர் பிரசன்னா அவரும் எல்லாரும் ஒரே மாதிரி நடிச்சிருக்காங்களே படம் முடிஞ்ச உடனே நான் பிரியா பவானி சங்கிட்ட கேட்டேன் ஏமா எல்லாருமே இருக்கீங்களே நடிக்கவே சொல்லலையான்னா பக்கத்தில் இருக்க கார்த்திக் நேரம் காமிச்சாங்க எல்லாத்துக்கும் தான் காரணம் உண்டு ஒருத்தரையுமே நடிக்கவில்லைங்க துமிழ் துமில் துமியில் துமியில் சூறாங்க இதில் சண்டை காட்சி வேற அப்படியே நாடகம் மாதிரியே இருக்கு எந்த இடத்துலையும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தவே இல்லைங்க கொடுமை ஜாக்ஸ் பிசாய் அந்த ஆள் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லரில் பாடல் வேண்டாம்னு விட்டுட்டாரு ஒரே ஒரு பாட்டு இருக்குது அதுவும் மொக்க பாட்டு டமா டனா டொனான் டனா டனா டனான்னு போட்டு அடிச்ச நொறுக்கி காதலிருந்து ரத்தம் உறவிச்சிட்டார் ஜாக்ஸ் பிஜாய் படத்தினுடைய காட்சிகள் விறுவிறுப்பாக இல்லையோ இல்லை பரபரப்பாக இருக்கோ இல்லையோ சில நேரம் கா படம் போடுறதுன்னா நம்ம தூங்கிடலாம் இந்த மியூசிக் டைரக்டர் தூங்க விட மாட்டேங்கிறையா டமா டிமியில் போட்டு அடித்து ரணகளை படுத்திட்டான் சமீபத்தில் வந்த ஆக்ஷன் த்ரில்லர் படத்தில் மொக்கையோ மொக்கை இந்த படம் தான் தயவு செஞ்சு யாராவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கண்டிப்பாக அனுபவிப்பீங்க நூறுரூவா கொடுத்துட்டு முந்நூறுபாய்க்கு தலைவலி வாங்கணுமா ஐயா மாஃபியா மொக்கையோ மொக்கை இந்த படத்தில் இதுவரைக்கும் நான் சொன்னது உரம் மைனஸ்ஸு கொஞ்சம் அக்கடா அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு ப்ளஸ்ஸு கோகுல் ராயினுடைய ஒளிப்பதிவு மனசை அழகாக ஒழிப்பதி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை காஸ்ட்யூம் டிசைனர் எல்லாருக்குமே ரிச்சு காஸ்ட்யூமு ஆனால் பிரியா பவானி சங்கர் பேர் கதாநாயகி ஒரு இடத்துல கூட பெண்ணுக்குரிய ட்ரெஸ்ஸு போடவே இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த பேண்ட்டு ஓவர் கோட்டு இதோடையே வர்றாரு எந்த போலீஸ் அதிகாரியாக இப்படி வர்றாங்க பேண்ட் சூட்டில் வரையவே மாட்டாங்களா ஆனால் காஸ்ட்யூம் நல்லா ரிச்சாக கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு காட்சி அந்த பிரசன்ன பெரிய போட்டில் வரும்போது அந்த இடம் அப்பாடா இப்போ தான் லாட்ஜில் இருந்து வெளியே வந்து அந்த ஒரு கடல் அந்த மார்க்கமான ஒரு கப்பலை காட்டும் போது மட்டும் கொஞ்சம் அப்படி கண்களை அகல தெரிஞ்சு அப்பாடா ஒரு ரிலீஃப் அதுதான் மிச்சம் எல்லாம் மைனஸ் தான் இதை சொல்கிறதுக்கு விற்கப்பட வேண்டியதே இல்லை இதுக்கு முதல் குற்றவாளி இயக்குனர் கார்த்திக் நரேன் இப்படி ஒரு படத்தை இனிமேல் எடுக்காதீங்க மாஃபியா படத்தினுடைய தயாரிப்பாளர் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாவங்க அடிமேல அடி இப்படி ஒரு படத்தை எடுத்தது ஏன் உலகம்பூராக இருக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கார்பரேட் கம்பெனி ஒரு கதையை கேட்க மாட்டீங்களா தயவு செஞ்சு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்கிறேன் இனிமேல் படம் எடுத்துக்கிட்டா இருந்தால் நல்ல கதை தரமான கதையை தேர்ந்தெடுத்து எடுங்க இல்லைன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு பெக்க பெக்கே அவ்வளோதான்